ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷதே பவரோயினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கடந்த ஒரு 40 வருடங்களாக ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன். இந்த ஜோதிடத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ புதுமையாக நம்மளுடைய திரு புதுவுடைமூர்த்தி ஐயா வந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டு ஒரு 20 வருடம் அதை வந்து ஆய்வு பண்ணி நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயமாக இந்த ALP ஜோதிட முறை அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு ஜோதிடம். எல்லாரும் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம், கற்றுண்டு பலன் எடுக்கலாம். பல பேருக்கு அது ஒரு உபகாரமாகவும் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்ம வந்து அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. எளிமையான ஒரு ஜோதிட முறையை வந்து நமக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 15 நாட்களில் அதை வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்க. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20,000 பேர் வந்து முடிச்சிருப்பான்னு என்னுடைய கணக்கில் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு 400 பேர், 450 பேர் வந்து ஜூம் கிளாஸாக இருந்து அது வந்து காண்டாக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கிளாஸுங்கிறது போயின்ட்டுருக்கு. வேர்ல்டு மொத்தம் எல்லா நாட்டிலேருந்தும் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கா. நிறையா பேர் வந்து இந்த ஜூம் கிளாஸில் பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லக்கூடிய கார்த்தால 4:30 மணிலேருந்து 6:30 மணி முடிய இந்த கிளாஸ் அப்படிங்கிறத மாதிரி இந்த ஜோதிட வகுப்பை வந்து எடுத்துட்டுருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஏன்ட்டு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயமாக எல்லாருக்கும் சொல்லிட்டுருக்கேன். ஏன்ட்டு ஜாதகம் பார்க்க வந்திருக்கேன், நான் பார்த்து சொல்கிறேன். அடுத்த தடவை ஏன்ட்டு நீங்கள் பார்க்க வரக்கூடாது, இதுதான் கடைசியாக இருக்கணும். நீங்களே அந்த ஜோதிடத்தை நீங்களே கற்றுட்டு நீங்களே பார்த்துக்க முடியும். அதுக்கு ஒரு வழி இப்போ எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. அதனால் எல்லாருமே இந்த ஜோதிடத்தை வந்து ஆன்லைனில் வந்து கற்றுக்கோங்க. ஜூம் கிளாஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பல பேருக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வச்சு நிறைய பேர் வந்து அவ்வாலும் இப்போ ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்டு என் மூலமாகவும் வந்து அந்த ALP கற்றுன்னு சொல்கிறா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் இந்த பெருமையெல்லாம் வந்து திரு புதுவுடைமூர்த்தி சாரை தான் போய் சேரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அந்த ஜோதிடத்தில் வந்து 45 வருடமாக இப்போ ஒரு பாரம்பரிய ஜோதிடராக இருந்து ஜோதிடம் சொன்னாலும் எனக்கு கடந்த இந்த 2019 கொரோனா பீரியடில் தான் எனக்கு இந்த ALP ஜோதிடங்கிறது எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சிது. அதை நான் தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த முறையில் வந்து நான் வந்து அந்த ஜோதிடம் பார்த்து சொல்லும்போது அக்யூரோசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு பலன், எந்த விஷயம் எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதா, நடக்கிறதா இருந்தால் எந்த டேட்டில் எப்போ நடக்கும் அப்படின்னு டேட்டு முடிய நம்ம குறித்து கொடுத்து அந்த டேட்டில் இது வரைக்கும் ஒன்று கூட வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அதுவும் எனக்கு வந்து ஒரு மனமகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எல்லோரும் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் கேட்டுருக்கீங்களோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவா யாரெல்லாம் இந்த ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் இருந்தால் ஆர்வம் இருக்கப்பட்டவா வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு முழு முயற்சியாக எடுத்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ புதுவுடைமூர்த்திக்கு என்னால் என்ன நான் வந்து அவருக்கு சர்வீஸ் பண்ண முடியும், ஏன் மூலமாக அவருக்கு என்ன நான் கொடுக்க முடியும்னு பார்க்குறப்போ அவர் எதையுமே எதிர்பார்க்கல. அவர் வந்து சிம்பிளாக தான் இருப்பார், சாதாரணமாக தான் இருப்பார். ஒரு படாலோபம் இருக்காது, நான் தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. எளிமையான எல்லார்ட்டையும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர். அவர் மூலமாக ஏன்னா அவர்கிட்ட கொடுத்தா தான் இது பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும்னு அந்த பகவானுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட பகவான் அதை கொடுத்து பிரபஞ்சத்துக்கு கொடுத்த வச்சிருக்கார். அந்த கொடுத்த விஷயத்தை எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்டுருக்கோம். இன்னும் மிச்ச பேரும் வந்து அதை அனுபவிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு முழு முயற்சியாக இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த ஜோதிட கலையை வந்து கற்றுக்கணும். எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்குது. இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு பிரபஞ்சத்தில் இப்போ நமக்கு இந்த ஒரு அவகாசங்கிறது கிடச்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த விஷயம் எல்லாருக்குமே இதை இந்த ஜோதிடத்தை யாரெல்லாம் கற்றுண்டாலோ இதை அவள் அடுத்த லைனில் வந்து அவள் வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பா. இருந்தாலும் இது இப்போ ஜோதிடம் பார்க்க வரவா எல்லாருமே வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்க, உங்களுக்கு ஏஎல்பி ஜோதிடம் தெரியுமா, எங்களுக்கு அந்த ஏஎல்பி ஜோதிட முறையில் எங்களுக்கு பலன் சொல்லுவேலா அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகம் பார்க்க போகக்கூடிய நபர்களே கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு விரிவடைஞ்சிருக்கு. பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால் ஏஎல்பி ஜோதிடம் தெரியுமா அப்படின்னு கேட்டு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய மக்கள் இப்போ ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதனால் ஏஎல்பி ஜோதிடர் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு தேடுதலும் பொதுமக்களுக்கு வந்தாச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது, துல்லியமாக இருக்குது, குறித்த நேரத்தில் அந்த விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை நான் சிறப்பாக நானும் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து குருநாதருடைய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகாபெருவாளுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்குது. நான் கடந்த ஒரு 40-45 வருடமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோவில் வந்து காமாட்சி டெம்பிளில் வந்து காமாட்சிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்த ஒரு அந்தனர் தான் நான். இப்போ பையனுடைய ஒரு தொழில் ரீதியாக சென்னையில் வந்து தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னையில் வந்ததுனால எனக்கு இந்த ஜோதிட கலையும் எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடச்சி அதையும் நான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். மேலும் மேலும் இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து இன்னும் பல பேருக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கோங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வாங்க, ஒரு முன்னேற்றத்துக்கு இது ஒரு வழிகாட்டி. எப்படி ஒரு கூகுள் வே வந்து ஒரு இடத்த போய் கரெக்டாக போய் நமக்கு கொண்டு போய் சேர்க்குறதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கூகுள் வேங்கிற மாதிரி இந்த ஏஎல்பியை கற்றுண்டாச்சுன்னா நமக்கு வாழ்க்கைக்கு அது ஒரு கூகுள் வே மாதிரி நம்மளை கரெக்டான பாதையில் கொண்டு போய் அதுக்கு சேர்த்துடும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு விஷயம். எல்லோரும் இந்த ஜோதிட கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு ஆசை. இதே வந்து பொதுவுடைய மூர்த்தி சாரும் வீட்டுக்கு ஒரு ஜோதிட வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அவை ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் இறங்கியிருக்கேன். எல்லோரும் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுண்டு எல்லோரும் ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் என்னோடய மனப்பூர்வமான ஒரு ஆசீர்வாதங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். புதவுடை மூர்த்தி சார்க்கும் என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.